காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இந்த நாளின் ஒட்டுமொத்த செய்திகளின் ஒரு மணி நேர அணிவகுப்பு ஒரு மணியில் இந்த நாள் வழங்குவதற்காக நான் அருள் வளனரசு. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றினால் நீட் தேர்விலிருந்து ஓராண்டுக்கு விலக்கு, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. நீட் விவகாரத்தில் அதிமுக அரசு கபட நாடம் ஆடுகிறது, எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குதிரைகளை பிற்பாடும் பேரம் பேசலாம், நீட் தேர்வு குறித்து நடிகர் கமலஹாசன் ட்விட்டரில் கருத்து. பாஜகவிடம் அதிமுக அரசு மண்டியிட்டு கிடக்கிறது, ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியை நாளை சந்திக்கிறார் ஓ பன்னீர்செல்வம், தமிழக அரசியல் சூழல் குறித்து பேச இருப்பதாக தகவல். பள்ளி மாணவர்களுக்கு 3 வித சீருடைகள் வழங்கப்படும், அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. அசாம் மாநிலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு, உடைமைகளை இழந்து லட்சக்கணக்கான மக்கள் தவிப்பு. இந்தோனேசியாவில் கடும் நிலநடுக்கம், வீடு மற்றும் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றினால் நீட் தேர்வில் ஓராண்டுக்கு விலக்கு அளிக்க தயார் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு கிடையாது என்றும், ஆனால் தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தால் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் ஓராண்டுக்கு விலக்களிக்க மத்திய அரசு ஒத்துழைக்கும் என்றும் கூறினார். மேலும் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கவில்லை எனவும், நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் மத்திய அரசிடம் ஆலோசனை நடத்தினாலும் தமிழகத்திற்கு நிரந்தரமாக விலக்களிக்க வாய்ப்பில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜ் மூலமாக கவர்மெண்ட் சீட்டுக்கு சரண்டர் ஆன சீட்டையும் பற்றி தான் இப்போ பேசுகிறோம். அதில் கிட்டத்தட்ட 4000 சீட்டும் ஏதோ பிள்ளைங்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ன ப்ராசஸ் ஆகும்போது தமிழக அரசு ஒரு ஆர்டினன்ஸ் ரூட்டில் இந்த 1 வருஷம் மாத்திரம் எங்களுக்கு விலக்கு கொடுங்க நீட்லேருந்து, இந்த கவர்மெண்ட் காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாத்திரம். ஏன்னா இது எல்லாத்துலையும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த நீட் மூலமாக இந்த வருஷம் நடந்த தேர்வில் பர்டிகுலர்லி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் ரொம்ப குறைஞ்சிச்சு. அதில் குவாலிஃபை ஆனவங்க ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் பார்க்குறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு. ஆனால் அதிகப்படியாக இந்த சிஸ்டம்லேருந்து ஒதுக்கப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் மத்திய அரசு ஒருவேளை மாநில அரசு ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாக இந்த 1 வருஷத்துக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மாத்திரம் எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்டால் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக. மத்திய அமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து முதலமைச்சர் பழனிசாமியுடன் அவரது வீட்டில் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் அவசர சட்டம் இயற்றுவது குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர சட்டமானது நாளை காலை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்றும், 3 IAS அதிகாரிகள் டெல்லி செல்ல முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். Discussed for the way out. அதாவது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், உச்சநீதிமன்ற அமர்வினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கின்ற காரணத்தினாலும், இதை சட்ட சிக்கல் நீங்கள் சொன்னது போல எந்த சட்ட சிக்கலும் மேற்கொண்டு எழாத வண்ணம் கடந்த ஆண்டு எப்படி ஓராண்டுக்கு பெறப்பட்டதோ அதே போல இந்த ஆண்டும் ஓராண்டு பெறுவதற்கான இந்த வழிவகைகளை தான் நாங்கள் ஆராய்ந்து சட்ட சிக்கல் இல்லாமல் செய்ய வேண்டும். ஏன்னா இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆக தமிழ்நாடு 1 மாநிலத்திற்கு மட்டும் எப்படி விதிவிலக்கு அளிப்பது, அப்படி இந்த விதிவிலக்கு அளிக்கின்ற பொழுது மேற்கொண்டு ஏதேனும் ஒரு
அட்டஸ்டுகள் வந்துவிடக்கூடாது என்பதுதான் அவர்கள் கவனமோடு ஆலோசனை செய்தார்கள். அதற்கான டிஸ்கஷன் நடந்தது. கிட்டத்தட்ட பாரத பிரதமருடைய அலுவலகம் சார்பில் 6-7 முறை இதற்கு உண்டான டிஸ்கஷன்லாம் நடந்தது. மாண்புமிகு நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தொடர்ந்து இதை ஆய்வு செஞ்சாங்க. தமிழகத்தில் கூடுதல் விவரங்கள் கேட்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை நம்ம தமிழக அரசுடைய சார்பில் கேட்ட அத்தனையும் நம்ம அளிச்சிருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை மத்திய அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை உடனடியாக இந்த ஸ்டேட் ஆர்டினன்ஸ் நாளை காலையே வழங்கப்படும். எந்த காலதாமதமின்றி இதை விரைவாக இந்த ஒப்புதல் பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் வாக்குறுதியை அடுத்து உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது இந்த ஓராண்டுக்கான விலக்கு பெறுவது கிட்டத்தட்ட கிடைத்துவிட்டது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க தயாராக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விரைவில் பாஜக ஆட்சி அமையும் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நானும் தொடர்ந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டோம். இந்த 20 நாள்னு சொல்லும்போது 20 நாளில் ஒரு நாள் கூட பாக்கி கிடையாது, 20 நாளுக்கு மேலே தான். பாராளுமன்றம் துவக்கப்பட்டதுலேருந்து முடிகிறது வரைக்கும் முடிஞ்ச பின்னாடி கூட நம்ம அது பண்ணிட்டு அவ்வளோ நாளும் நம்ம தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லா மட்டத்திலையும் நாம் முயற்சி மேற்கொண்டதனுடைய அடிப்படையில் விலக்குக்கான நியாயமான முறையில் தமிழக அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோரிக்கை வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மத்திய அரசாங்கம் தயாராக வந்திருக்குது. அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். நான் சொல்கிறேன் சார் கூடிய விரைவில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதே போல் புதுச்சேரி மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையில் அந்த முயற்சி அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பில் இந்த மாநிலத்தினுடைய தலைவர் அவர் இருக்கிறாரு. இவர் என்ன தொழிலதிபரா? நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களுக்கு தமிழக அரசு துரோகம் இழைத்து விட்டதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களுக்கு துரோகம் இழைத்த முதலமைச்சர், அதிமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக அரசு நீட் தேர்வு விவகாரத்தில் கபட நாடகம் நடத்துவதாகவும் இதனால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய எடப்பாடி பழனிசாமி தானாக முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீட் தேர்வு குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்திற்கு குதிரைகளை பிற்பாடும் பேரம் பேசலாம் என நடிகர் கமலஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள நடிகர் கமலஹாசன், நீட் தேர்வை ஒத்திப்போட மத்திய அரசு ஒத்துழைக்குமாம், குதிரைகளை பிற்பாடும் பேரம் பேசலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு பிரச்சினை மாணவர்கள் எதிர்காலம் பற்றியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சனையால் தாமதிக்காமல் தயவு கூர்ந்து உடனே பேசுங்கள் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரனின் மேலூர் பொதுக்கூட்டத்தை தடுக்க பல்வேறு இடையூறுகள் கொடுக்கப்படுவதாக திவாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவில் நிலவு வரும் உச்சக்கட்டு குழப்பங்கள் குறித்து தொண்டர்களிடம் பேசுவதற்காக மதுரை மேலூரில் நாளை பொதுக்கூட்டத்திற்கு டிடிவி தினகரன் ஏற்பாடு செய்து வருகிறார். இந்த கூட்டத்தில் தினகரன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து மேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலாவின் சகோதரர் திவாகரன், அதிமுகவில் நிலவும் எல்லா குழப்பங்களுக்கும் சசிகலா குடும்பமே காரணம் என கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார். மேலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை தாங்கள் எடுக்கவில்லை என்றும் கூறினார். அத்துடன் அதிமுகவில் அணி என்று எதுவும் இல்லை என்றும் கட்சி ஒன்றாகவே இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். சீரடி சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திக்க மீண்டும் டெல்லி செல்கிறார். நாளை காலை 11 மணிக்கு பிரதமரை அவர் சந்திப்பார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரதமரை சந்திப்பதற்காக தற்போது ஓ பன்னீர்செல்வம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திக்க நேரம் வழங்கப்படாததால் டெல்லியிலிருந்து மும்பை சென்று அங்கிருந்து ஷீரடி புறப்பட்ட அவர் சாய்பாபா கோயில் மற்றும் சனீஸ்வரர் கோயில்களில் சாமி தரிசனம் செய்தார்.
இந்நிலையில் பன்னீர்செல்வத்தை சந்திக்க பிரதமர் நேரம் ஒதுக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து நாளை காலை 11 மணிக்கு பிரதமரை அவர் சந்திப்பார் எனவும் அதிமுக அணிகள் இணைப்பு குறித்து பேசப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இளைஞர்களை தூண்டி யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்று பாஜக தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை 52 அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக சார்பில் GST கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் 2 அணிகளாக செயல்படும் அதிமுகவினர் இணைந்து செயல்பட்டால்தான் மாநிலம் வளர்ச்சியடைய முடியும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஏதோ அண்ணன் திருநாவுக்கரசர் சொல்கிறார் நாங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறோம் அப்படின்னு, அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் தமிழகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் பாஜக தான் காரணம் என்று. இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அவங்களோட பவள விழாவில் மழை வந்ததற்கு கூட பாஜக தான் காரணம் என்று சொல்லாமல் சொல்ல, அது மட்டும்தான் சொல்லலை, இனிமேல் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எந்த விதத்திலும் பாஜக எப்படி காரணமாக இருக்க முடியும்? 2 பிரிவுகளும் இணைந்தால் அது ஆட்சிக்கு நல்லது, ஒரு நிலையான ஆட்சியை மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் இந்த ஆட்சிக்கு கொடுத்து பார்க்கலாம். அவர்கள் ஊழலை தடுக்க வேண்டும், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கான முயற்சியில் முதல்வர் அவர்கள் இன்றைய ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் கால அவகாசம் கொடுத்து அவர்கள் எப்படி பணியாற்றுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. 2 அணிகளும் இணைந்தால் அதனால் பல குழப்பங்கள் தீர்ந்து தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அது பலனளிக்கும். இன்னொன்று, மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயலாற்றினால் அது மக்களுக்கான நல்ல திட்டங்கள் தானே கிடைக்க போகிறது. ஆக இதற்கு ஏன் இவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருக்கிறது. பாஜகவிடம் அதிமுக அரசு மண்டியிட்டு கிடப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் நிலவும் காவிரி உள்ளிட்ட எந்த பிரச்சனையையும் அதிமுக அரசால் தீர்க்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர், பாஜகவிடம் அதிமுக அரசு மண்டியிட்டு கிடப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மேலும் உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகளை பாதுகாக்க முடியாத பாஜக அரசு ஆட்சி செய்வதற்கான தகுதியில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணைந்து சுமூகமாக செயல்படுவதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசை மத்திய அரசு ஆட்டி வைப்பதாக எதிர்கட்சிகள் தேவையின்றி விளம்பரப்படுத்துவதாக தெரிவித்தார். பிஜேபி நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, நிதிகள் கொடுக்குறாங்க, அவங்க இருக்கிறனால தான் யூனிட்டி ஆகுது. பாஜக குறை சொல்லக்கூடாது, பேசவே கூடாது. ஆட்டியும் படிக்கலாம், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கோடி ஒரு இணைப்பு. வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு 3 வகையான சீருடைகள் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். முதல் கட்டமாக 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள நாதிப்பாளையத்தில் புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், வரும் கல்வியாண்டில் 1 முதல் 5 வரையிலும், 6 முதல் 10 வரையிலும், 11 முதல் 12 வகுப்பு வரையிலும் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கப்படும் என கூறியுள்ளார். வருகின்ற ஆண்டில் 3 சீருடைகளாக மாற்றுவதற்கு அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. முதலுடைய அனுமதி பெற்றவுடன் 1 முதல் 5 வரையிலும், 6 முதல் 10 வரையிலும், +1 +2 ஆகியவற்றுக்காக சீருடைகள் மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். +1 படிக்கின்ற மாணவர்கள் அனைவருமே 100%க்கு 100% தேர்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒருவர் தேர்வு பெறவில்லை என்றால் தாங்கள் 12வது வகுப்பு தொடர்ந்து படித்துக்கொண்டே +2 படித்துக்கொண்டே அவர்கள் ஜூன் மாதத்தில் தேர்வு எழுதலாம். மேலும் ஈரோடு முதல் சத்தியமங்கலம் வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றும், கோபி நகரில் புற வழிச்சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்காக முதற்கட்டமாக 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக அருள் பிரசன்னாவுடன் ராமகிருஷ்ணா. நாகை மாவட்டம் மதுரமங்கலத்தில் ONGC குழாய் உடைத்து எரிவாயு கசிந்து வருவதால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 4 முறை அந்த பகுதியில் உள்ள குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஒஎன்ஜிசி நிறுவனத்தால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என அதிகாரிகள் கூறி வரும் நிலையில் இன்று அதிகாலை மாதிரிமங்கலம் கிராமத்தில் ஒஎன்ஜிசி நிறுவனம் பதித்த எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் குழாயில் இருந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுவரை 4 முறை அந்த பகுதியில் உள்ள குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதுவரை எந்தவொரு அதிகாரிகளும் பார்வையிடவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு மாதிரிமங்கலத்திலிருந்து குத்தாலம் போற ஒஎன்ஜிசி பைப் லைன்ல உடைப்பு ஏற்பட்டிருக்கு. உடைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சு அந்த குருடாயில் வெளியே வந்திருக்கு. மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க. இது மாதிரிமங்கலத்துக்கு அடுத்த கிராமம் கதிராமங்கலம். கதிராமங்கலத்தில் கடந்த 6 மாதமாக தூக்கம் இல்லாமல் மக்களை வந்து என்ன செய்வதறியாமல் நிற்கிற சூழ்நிலை. இன்றைக்கு மாதிரிமங்கலத்திலும் இதே போன்ற பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஒரு அலட்சிய போக்கம் காரணமாக இந்த சூழ்நிலை நடக்கிறது. ஓஎன்ஜிசி நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிக்கிட்டு குடாயில் ஓஎன்ஜிசி நிர்வாகம் இதுவரை எட்டி பார்க்கல. மக்களை பற்றி கவலை இல்லாமல் செய்கிறாங்க. உடனடியாக இந்த மாதிரிமங்கலம் கிராமத்திலிருந்து ஓஎன்ஜிசி கிணறை அப்புறப்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய அளவில் அனைத்து மக்களையும் திரட்டி நாகை மாவட்டத்தை விட்டு இந்த ஓஎன்ஜிசியை அப்புறப்படுத்துவோம். மேலும் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் அலட்சியம் செய்வதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அத்துடன் பொதுமக்களுக்கு பாதுகாப்புடன் வாழ அரசு உரிய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். டெல்டா பகுதிகளிலிருந்து ஓஎன்ஜிசி நிறுவனம் வெளியேற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள மாதிரிமங்கலத்தில் எண்ணெய் குழாய் உடைப்பை பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். ஓஎன்ஜிசி தொடர்ந்து நடைபெற்றால் தடுத்து நிறுத்துவோம் எனவும் ஓஎன்ஜிசிக்கு எதிராக நடைபெறவுள்ள போராட்டம் குறித்து மதிமுக மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்த கிணறுகள் அமைப்பது புதிதாக நிறுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் மக்களை திரட்டி மொத்தத்தை காலி பண்ணி ஓஎன்ஜிசி ஆபரேஷனே இல்லாமல் செய்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நீ பஞ்சர் ஒட்டின மாதிரி இப்போ நிறுத்தி வச்சிருக்கீங்க. நீ திறந்து விட்டால் திரும்ப திரும்ப இதே இடத்த நான் 4 தடவை உடப்படுத்திருக்கு. முழுக்க நான் என்ன வாட இனி போகலை. உத்தரப்பிரதேசத்தில் 63 குழந்தைகள் உயிரிழக்க காரணமாக இருந்த அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் தோப்புத்துறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சரின் தொகுதியிலேயே 5 நாட்களில் 63 குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கு முழு பொறுப்பேற்று அந்த மாநில முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவமனையில் கடந்த 5 நாட்களில் 63 குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரே நாளில் நடந்த சம்பவம் அல்ல, அடுத்தடுத்து 5 நாட்களில் 63 பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு ஆட்சி நிர்வாகம் அங்கே சீர்குலைந்து கிடக்கிறது என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது. எனவே 63 குழந்தைகள் உயிரிழக்கும் நிலைக்கு ஆட்சி நிர்வாகத்தை மிக மோசமாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த முதல்வர் ஆதித்யா யோகி முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. நேற்று ஒரே நாளில் 11 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் இன்று மேலும் 1 குழந்தை உயிரிழந்துள்ளது. இதனால் பள்ளி எண்ணிக்கை 70 கடந்துள்ளது. இதனால் உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு மேலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் PRT மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் கடந்த 5 நாட்களில் 63 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 11 குழந்தைகள் உயிரிழந்தன. மேலும் இன்றும் 1 குழந்தை உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 70 கடந்துள்ளது. இதனிடையே மருத்துவமனையில் ஆய்வு செய்த அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் செய்தியாளர்களிடம் பேசும்போது மூளை வீக்கம் காரணமாகவே பெரும்பாலான குழந்தைகள் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதனிடையே உத்தரப்பிரதேச அரசின் அலட்சிய போக்கே கோரக்பூர் மருத்துவமனையில் குழந்தைகள் இறந்ததற்கு காரணம் என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கோர சம்பவத்தால் மாநில அரசை பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதனால் யோகி ஆதித்யநாத் அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவெளிக்கு பிறகு 1 மணி இந்த நாள் செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை. முழு
புதுமையான நாளின் முதன்மையான தொகுப்பு காவேரி பிரைம். நாள்தோறும் 7 மணிக்கு காண தவறாதீர்கள். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னால் அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை 5000 பேர் அதிகாரப்பூர்வமாக டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. பேரணியில் கலந்து கொள்வதற்காக மேட்டுப்பாளையம் வந்த அன்புமணி ராமதாஸ் தேக்கம்பட்டி பவானி ஆற்றை பார்வையிட்டார். அதன்பின் பாமக மாநில தலைவர் ஜி கே மணி தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்த 10 கோடி ரூபாய் போதுமானது என்றும், ஆனால் தற்போது இத்திட்டத்திற்கான மதிப்பு ₹3,523 கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் இதுவரை தமிழ்நாட்டில் 5000 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அரசு டெங்கு காய்ச்சல் இல்லை என்று பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். அரசாங்கம் இது டெங்கு பிரச்சனையை ஏற்றுக்குங்க, டெங்கு இருக்குதுன்னு ஏற்றுக்குங்க, மறைக்காதீங்க. ஆனால் இவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு கிடையாது. டெங்கு இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொல்லியே மக்களை ஏமாற்றிக்கிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு டெங்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 1000 பேர் அதிகாரப்பூர்வமாக டெங்குல ஐயாயிரம் பேர் அதிகாரப்பூர்வமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் கணக்கில் இல்லாமல் எப்படியாவது என் கணக்கு எப்படியாவது 30,000 பேர் பாதிச்சுருப்பாங்க. இறந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 அதிகாரப்பூர்வமாக 40 பேர் இறந்துருக்குறாங்க. அதிகாரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா 200 பேர் இறந்துருப்பாங்க டெங்குவால். நேற்று கூட என் தொகுதி தருமபுரியில் 1 பெண் இறந்துருக்காங்க டெங்குவால். இது பரிசோதனை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் டெங்கு பாசிட்டிவ் வந்தால் கூட வெளியில் சொல்லக்கூடாது அப்படி நிர்பந்தம்லாம் இருக்குது. எனக்கு புரியலை, டெங்கு இருக்குது, மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தா மக்களும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இந்த டெங்கு கொசு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஸ் ஈஜிப்டைன் பகலில் கடிக்கிற கொசு, அது பகலில் கடிக்கிறதுனால பகலில் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு அதிகமாக பாதிப்பு குழந்தைங்களுக்கு தான், குழந்தைங்களுக்கு ஃபுல் சட்டை ஃபுல் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு பகலில் இருக்கணும், கொசுவலை பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் இந்த நீர் தொட்டிகள்லாம் வச்சுருக்காங்க, வறட்சினால ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதிரி தண்ணி வருது, அந்த தண்ணியை வந்து தேக்கி வச்சுருக்காங்க வீட்டுக்கு வெளியில். அந்த 10 நாள் தேக்கி வர தண்ணியில் கொசு வருது, உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் அப்புறப்படுத்தணும், கொசுவலை பயன்படுத்தணும். அப்புறம் நிலவேம்பு கஷாயம் அரசாங்கம் கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். தொடர்ந்து பேசிய அவர், சுகாதாரத்துறை டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் குட்கா விற்று கொண்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார். குடிமராமத்து பணியில் சிபிஐ விசாரணை கோரி தஞ்சாவூரில் வரும் 19ஆம் தேதி காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்த இருப்பதாக தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் பொதுச்செயலாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் சிறுகாலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு அந்த பணி குறித்து எந்த விவரமும் தெரியாது, எங்கள் ஒரு பணியும் நடைபெற்றதாக அடையாளப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் 300 கோடி ரூபாய்க்கு 2016-17 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தேர்வு செய்யப்படுவதாக முதலமைச்சர் சொல்கிறார். இது முற்றிலும் ஊழல் முறைகேடுக்கு ஆளாக இருக்கிறது. எனவே இது குறித்து வருகிற 19ஆம் தேதி தஞ்சாவூரில் காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை குடிமராமத்து பணியில் சிபிஐ விசாரணை கோரி ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் சுதந்திர தின விழா இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அணிவகுப்பு ஒத்திகையை டிஜிபி சுனில்குமார் கௌதம்,
சீனியர் எஸ்பி ராஜு ரஞ்சன் ஆகியோர் பார்வையிட்டனர். சுதந்திர தின விழா உப்பளம் மைதானத்தில் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிறது. அங்கு முதல்வர் நாராயணசாமி தேசிய கொடியேற்றி போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் போலீசார் இன்று இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். முதல்வரை வீட்டிலிருந்து விழா நடக்கும் உப்பளம் மைதானத்துக்கு அழைத்து வருவது, அங்கு தேசிய கொடியேற்றிய பின்பு அணிவகுப்பு மரியாதை அளிப்பது போன்றவற்றிற்காக புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. போலீசாரின் அணிவகுப்பு ஒத்திகையை தொடர்ந்து பள்ளி மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அணிவகுப்பு ஒத்திகையை டிஜிபி சுனில்குமார் கௌதம், சீனியர் எஸ்பி ராஜீவ் ரஞ்சன் ஆகியோர் பார்வையிட்டனர். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இரவு பகலாக வாகன சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல்களில் தங்கியிருப்போர் விவரங்களையும் போலீசார் சேகரித்து வருகின்றனர். இதனிடையே நாட்டின் 71வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டை முன்பு சுதந்திர தின விழா ஒத்திகை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முப்படை வீரர்களும் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இந்திய சுதந்திர தின விழாவின் போது தலைநகர் டெல்லியில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியேற்றி வைக்க உள்ளார். அதுபோன்ற ஒத்திகையும் டெல்லியில் நடைபெற்றது. சூரத்தில் நடைபெற்ற பள்ளி நிகழ்ச்சியில் மாணவர்கள் நடனமாடி உருவாக்கிய இந்திய வரைபடம் அனைவரையும் கவர்ந்தது. நாட்டின் 71வது சுதந்திர தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதனால் நாட்டில் உள்ள பள்ளிகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுதந்திர தினத்தை கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு பல்வேறு பள்ளிகளில் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத்தர போராடி உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணம் சூரத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் மாணவர்கள் நடனமாடி உருவாக்கிய இந்திய வரைபடம் அனைவரையும் கவர்ந்தது. இதில் 1800 மாணவர்கள் சேர்ந்து தேசிய கொடியில் உள்ள நிறத்தில் ஆடை அணிந்து இந்திய வரைபடத்தை உருவாக்கி சாதனை படைத்தனர். கரூரில் உள்ள காவிரி ஆற்று புதைக்குழியில் மூழ்கி கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் ஆண்டாங்கோவில் வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ராம்குமார், வடிவேல் நகர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் முரளிதரன் ஆகியோர் தனது நண்பர்கள் மூன்று பேருடன் கரூரை அடுத்த நெரூர் சதாசிவம் கோவில் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்றுள்ளனர். அங்கு ஏற்கனவே மணல் குவாரி செயல்பட்டதால் பள்ளமான பகுதி இருந்துள்ளது. அது தற்போது காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் புதைக்குழியாக மாறியுள்ளது. இந்த ஆபத்தை உணராமல் 5 பேரும் குளிப்பதற்காக இறங்கியுள்ளனர். இதில் ராம்குமாரும் முரளிதரனும் புதைக்குழியில் மூழ்குவதைக் கண்டு குழியிலிருந்து தப்பி வந்த மற்ற மூவரும் கூச்சலிட்டனர். இதனையடுத்து அப்பகுதியில் குளித்து கொண்டிருந்த பொதுமக்கள் மூழ்கிய இருவரை மீட்டுள்ளனர். பின்னர் முதலுதவி சிகிச்சை அளிக்க முன்வந்தபோது அவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்து போனது தெரிய வந்தது. சம்பவம் குறித்து விரைந்து வந்த போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட மேலவெட்டுக்கட்டி பகுதியைச் சேர்ந்த இலை வியாபாரி சுப்பிரமணி இன்று லாலாபேட்டை பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் குளிக்கும்போது அங்குள்ள புதைக்குழியில் சிக்கி உயிரிழந்தார். ஒரே நாளில் காவிரி ஆற்றில் புதைக்குழியில் சிக்கி மூன்று பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திர தினத்தன்று பொன்பரப்பு பட்டி மலையில் விதைப்பந்துகளை வீசுவதற்காக 300 மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து 3 மணி நேரத்தில் 3,00,000 விதைப்பந்து தயாரித்து சாதனை படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குமாரபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 300 பேர் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தையொட்டி பொன்பரப்பு பட்டி மலையில் வீசுவதற்காக 3 மணி நேரத்தில் 3,00,000 விதைப்பந்து தயாரித்து சாதனை படைத்தனர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை நம்மூர் நண்பர்கள் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த உயர்நிலைப் பள்ளியை 1960ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரத்தில் பேராசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவர நகைகள் கொள்ளடிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் அடுத்தடுத்து 2 வீட்டில் உரிமையாளர்கள் இருக்கும்போதே கொள்ளையர்கள் உள்ளே சென்று கைவிரசை காட்டியுள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
விழுப்புரம் வசந்தம் நகரில் வசித்து வரும் முரளிகிருஷ்ணன் தனியார் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராகவும் இவரது மனைவி கீதா அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் வீட்டை பூட்டிவிட்டு தூங்கியுள்ளனர். இதனையடுத்து காலையிலிருந்து பார்த்தபோது வீட்டின் உள்ளே இருந்த பீரோவின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து பீரோவில் இருந்த 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. நைட்டு ஒரு 2:30 இருக்கும். அந்த 2:30 நான் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வரலான்னு வெளியே வந்து பார்த்தா நான் படுத்துருக்க ரூம்லேயே பீரோக்கு திறந்துருந்தது. சந்தேகம் வந்து வெளியில் பார்த்தா மெயின் டோர் வந்து ஏதோ நம்பி உள்ளே வந்திருக்காங்க, ஆளுங்க உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், அது டைமிங் சரியாக தெரியல. ஏன்னா நான் படுக்கும்போது 11, அப்புறம் இந்த மழை பெஞ்ச டைம் தான் நடந்திருக்கு. 12 to 1:30 ஏதோ நடந்திருக்கா இல்லை 1.5 kilo நடந்திருக்கான்னு தெரியல. வெளியில் போனோன்னே பார்த்தா இந்த மாதிரி இருந்திருக்கு. வெளியில் பார்த்தா இருந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பெனாலி விட்டு ஏதோ காலையெல்லாம் கழுவிருக்காங்களான்னு தெரியல, அது கழுவிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. நான் உடனே தகவல் வந்து இன்ஸ்பெக்டர் கொடுத்தேன். இன்ஸ்பெக்டர் கொடுத்தாருனா தாலுகா இன்ஸ்பெக்டர் சார் உடனே வந்து எஸ்ஐ எல்லாரையும் அனுப்பிச்சிட்டார். ஏட்டு எல்லாமே வந்தாங்க. அப்பயே வந்து நைட்டே பார்த்துட்டு திரும்ப காலையில் இன்ஸ்பெக்டர் டீமோடு வந்து பார்த்துட்டு தகுந்த நடவடிக்கை விசாரணை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த போலீஸார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பக்கத்து வீட்டிலும் மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று எதுவும் கிடைக்காததால் திரும்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தாலுகா காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டு வீட்டிலும் உரிமையாளர்கள் இருக்கும்போதே கொள்ளையர்கள் உள்ளே சென்று கைவிரிசை காட்டியிருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே காரில் கடத்தி வந்த 120,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கட் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் பெங்களூரிலிருந்து மயிலாடுதுறைக்கு 23 பெட்டிகள் கொண்ட 47,000 பாக்கெட் குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 120,000 ரூபாய் என்று தெரிய வந்தது. இதையடுத்து கார் மற்றும் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் குட்காவை கடத்தி வந்த நாகை மாவட்டம் முனீஸ்வரன் சீனிவாசன் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடம் அருகே ஆலத்தூர் பாளையம் பகுதியை புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை மூடக்கோரி பொதுமக்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மதுக்கடையை மூடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆலத்தூர் பாளையத்தில் புதிதாக மதுக்கடை திறக்க அதிகாரிகள் முயற்சி செய்ததற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக கடந்த மாதம் அப்பகுதி பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தற்காலிகமாக மதுபான கடை திறப்பது நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் டாஸ்மாக் கடையை திறக்க அதிகாரிகள் முயன்றனர். இதையடுத்து மதுக்கடை திறக்கப்பட்டால் பெண்கள் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என கூறி மதுக்கடையை திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்போ பாருனா போராடிட்டு இருக்கிறோங்க. பெரிய பெரிய அதிகாரி வந்து பார்க்குறாங்க, லைட்டரெல்லாம் வரமுன்னு இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரமுன்னு தவணை சொல்லிட்டே இருக்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள்லாம் வேலை வெட்டிக்கு போகிறவே வேலை இல்லாத வந்து இங்கே வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாப்பிங்கில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். யாரும் வந்து எங்களை ஒருத்தர் கேட்பாரும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் வேதனை இருக்கிறோமுங்க. இந்த ஆளுத்து பழத்து பஞ்சாயத்தில் எங்களுக்கு நம்ம காப்பலையே இருக்குதுங்க. தொடர்ந்து 6வது நாளாக பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மதுபாட்டில்களை உடைத்து தங்களது எதிர்ப்பை மக்கள் தெரிவித்தனர். மதுக்கடையை மூடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் எச்சரித்தனர். இதனிடையே மதுரை கூடல் நகரில் மதுக்கடையை சூறையாடியதால் கைது செய்யப்பட்ட 8 பெண்களுக்கு மதுரை குற்றவியல் நீதிமன்றம் 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. குடியாத்தம் அருகே நகர்பகுதிகளில் புகுந்த யானைகளை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்நிலையில் கோவை வனப்பகுதியை ஒட்டிய கிராமப் பகுதிகளில் யானைகளால் பயிர்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க புதிய துப்பாக்கி ஒன்றை வனத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கதிர்குளம் கிராமம் ஆந்திர மற்றும் தமிழக காடுகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களாக யானைகள் கூட்டம் கிராமத்தில் முகாமிட்டு தினந்தோறும் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை நாசம் செய்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமெனவும் நிரந்தரமாக யானைகளை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமெனவும் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டுமெனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கயிறு குளத்தில் இது மலாடி ஓரம் நிலம் ஃபுல்லாகவே நிலம், அதில் இருந்தாலையும் அந்த நிலத்தடியில் வந்து யானைங்க இந்த மாதம் கணக்கில் இங்கே இருந்துக்கின்னு இவங்க ஒரு நைட்டெல்லாம் கத்திக்கினு எங்களால் தூங்க முடியல, காவலுக்கும் வர முடியல, எங்கள் பசங்களை என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு ஃபுல்லாக காவலு இருக்க முடியல, கத்துதான் பார்த்தாலும் பயமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எங்களுக்கு ஒன்றும் வெளியத்தில்லை. பணம் பயிர் வச்சிருக்கிற பயிர் கரும்பு கயினி பப்ளி செடி எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாம் சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்குது.
கோவை பெரிய நாயக்கன் பாளையம் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக காட்டு யானைகள் விளைநிலங்களுக்கு புகுந்து பயிர்களை சேதமாக்கி வருகிறது. இதனையடுத்து யானைகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்கும் வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வனவிலங்குகளை துரத்த பயன்படுத்தப்படும் ஃபைபர் குழாய் துப்பாக்கிகள் தமிழக வனத்துறை சார்பாக கோவை பெரிய நாயக்கன் பாளையம் சரகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்ட ரேக்ளா ரேஸ் போட்டி நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமானூர் அருகே உள்ள மார்க்கையன் கோட்டையில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு 110 இரட்டை மாட்டு வண்டிகள் பங்கேற்ற மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மார்க்கையன் கோட்டை சாலையில் தொடங்கி உத்தமபாளையம் எல்லை வரை 14 கிலோமீட்டர் தூரம் வரை பந்தயம் நடைபெற்றது. இந்த இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் நடுமாடு, கரிச்சன் மாடு, பூஞ்சிட்டு, தேஞ்சிட்டு, தட்டாஞ்சிட்டு, புள்ளிமான் என 6 விதமான ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இந்த பந்தயத்திற்காக கம்பம், பாளையம், கோம்பை, தேவாரம், சின்னமானூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாடுகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாடுகளுக்கு ரொக்க பரிசுகளும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் இப்போட்டியை கண்டு ரசித்தனர். மார்க்கின் கோட்டையில் மாபெரும் ரேக்ளா ரேஸ் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த ஊரில் டவுன் பஞ்சாயத்தில் 3 முறையாக தொடர்ந்து கவுன்சிலராக இருந்து வருகிறேன். தமிழர்கள் வீர விளையாட்டாம் இந்த ரேக்ளா ரேஸ் தமிழர்கள் இன உணர்வையும் வீரத்தின் தன்மையும் நிகழ்த்துவதற்காகத்தான் இந்த வீர விளையாட்டை நாங்கள் வருட வருடம் ஊர் மக்கள் சார்பாகவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செய்து கொண்டு சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம். இதனால் இளைஞர்கள் ஊக்குவித்து எதிர்கால இளைஞர்கள் தமிழர்களின் வீர விளையாட்டை தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிற்கு நிலைநிறுத்துவதற்காகத்தான் இதை செய்து கொண்டு வருகிறோம். தமிழரின் கலாச்சாரம் எந்த காலத்திலும் விடுபடக்கூடாது என்பதற்காக இந்த ரேக்ளா ரேஸ் நடத்தி கொண்டோம். புதுச்சேரி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற ஃபேஷன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். புதுச்சேரி அருகே உள்ள கனகசெட்டிக்குளம் பகுதியில் தனியார் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு மருத்துவ மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் ஆண்டுதோறும் ஆரா என்ற பெயரில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 10ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான கலை நிகழ்ச்சி தொடங்கி இன்றுடன் முடிவடைகிறது. இதில் புதுச்சேரி, தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தங்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த நிகழ்ச்சி இருந்ததாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் தெரிவித்தனர். ஸோ ஆகஸ்ட் மாதம் எங்கள் காலேஜில் எப்போவுமே நடக்கிற ஒரு கல்ச்சுரல் இவெண்ட் ஆரா. ஸோ மற்ற காலேஜில் இந்த மாதிரி ஃபேஷன் ஷோ இருந்திருக்கலாம், பட் எங்கள் காலேஜில் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் ஃபேஷன் ஷோ டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் காலேஜில் எல்லோரும் நடக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா பூஸ்ட் ஆச்சு. வி ஆர் ஏபிள் டு ஃபேஸ் த க்ரௌட். ஸோ வெரி நைஸ் டு டேக் பார்ட் இன் ஃபேஷன் ஷோ. ஸோ இது எங்களோட அதை பற்றின ஒரு ஐடியாவே மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். இந்த 3 நாட்களில் கலை, நடனம், ஓவியம், விளையாட்டு என போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் இறுதி நாளான இன்று ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் தங்கள் மாநிலத்தின் பாரம்பரிய உடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் இறுதியாக புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு 1 மணியிலிருந்து 4 செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்தியின் ஆழத்தை சேர்க்கையின்றி அளக்கும் உண்மையின் திறவு போல் எட்டாத திசையை எட்டி பிடிக்கும் முயற்சி உங்கள் 8 திசை நிகழ்ச்சி. What is your assessment of Narayana Swamy government in Puducherry right now? You don't want to make any comment on it. Stalin avargalai patriye ungalaudaiya madipidu enna avar naaley mudhalvaraga vaippu irukkira tamil nadu ayyo tamil nadu ku appadi oru durgathi vandra vendangiradhu ennoda vendugol tamilaga arasu செயலிழந்து கிடக்கிறது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு, பதற்றத்தோடு, பீதியோடு இருக்கிறது. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு பலரும் கூப்பிட்டு இருக்காங்க. தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யும்
முதல்வராக இருந்து நாங்கள் தான் இந்த நாட்டால் ரிட்டர்னை யாருக்காவது மாற்றி கொடுக்க முடியுமா இல்லை ரிட்டர்னை ஃப்ரீஸ் பண்ண முடியுமா அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா எதிர்காலத்தில் அப்படின்னு பிஜேபி முயற்சிங்கிறது உண்மை. நீட் வந்து இது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவருக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, கண்டிப்பாக எடுத்துடணும். அம்மா அவருடைய தலைமைங்கிறது ரஜினி ஸ்டைல், சின்னம்மா தலைமை என்பது கமலஹாசன் ஸ்டைல். செய்திகள் தொடர்கின்றன. அசாம் மாநிலத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனோவால் உத்தரவிட்டுள்ளார். கனமழையால் தேமாஜி, லக்கிம்பூர், பக்ஷா, சிராக் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் உள்ள 781 கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. பிரம்மபுத்ரா, தஞ்சிரி, ஜியா பராலி ஆகிய நதிகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். விளைநிலங்களில் பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதுவரை 14,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனோவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் சோஃபியான் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழக வீரர் இளையராஜா உட்பட 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த தாக்குதலில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோபியன் மாவட்டத்தின் ஜைனாபோரா பகுதியில் உள்ள அவ்னீரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தேடுதல் பணியில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். 3 ராணுவ வீரர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதுகாப்பு படையினரின் பதிலடி தாக்குதலில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதேபோல் பந்திபோரா பகுதியில் பாதுகாப்பு படையினரின் வாகனம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 போலீசார் காயம் அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவாகியுள்ளது. சுமத்ரா தீவுக்கு மேற்கே 81 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கடியில் சுமார் 67 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் காரணமாக வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் இடிந்தன. இதனால் ஏற்பட்ட உயிர்ச்சேதம் மற்றும் காயமடைந்தவர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் அதிகமான உயரத்தில் அலைகள் எழுந்ததாலும் சுனாமி எச்சரிக்கை விடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பசிபிக் கடல் பிராந்தியத்தில் பூகம்ப ஆபத்து பகுதியில் இந்தோனேஷியா உள்ளதால் இங்கு அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. முன்னதாக கடந்த 2004 டிசம்பரில் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக சுனாமி அலைகள் உருவாகி பேரழிவை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ராசிபுரத்தில் மாநில அளவிலான 400 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கும் 2வது ஃபீல்ட் வில் விளையாட்டுப் போட்டிகள் தனியார் பள்ளியில் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் ஃபீல்ட் வில் விளையாட்டு சங்கம் சார்பில் மாநில அளவிலான 2வது உள்ளரங்கு வில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றன. தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த போட்டியில் 400 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இதில் இந்தியன் ரெக்கர்வ், கம்பவுண்ட், விப்ரோர் ஆகிய வில் வகைகளில் கீழ் போட்டிகளில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் சீனியர் மற்றும் சூப்பர் சீனியர் ஆகிய வயது பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளா மாநிலம் ஆலப்புழாவில் 65வது நேரு கோப்பைக்காக படகு போட்டி நடைபெற்றது. இந்த படகு போட்டியில் எர்ணாகுளம் தோரநெதிநாடு போர்ட் கிளப் கோப்பையை வென்றது. ஆலப்புழாவில் நடைபெற்ற 65வது நேரு கோப்பைக்கான படகு போட்டியில் 50 சிறிய படகுகளும் 20 பாம்பு வடிவிலான படகுகளும் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் குமரகம் வேம்புநாடு போட் கிளப், எர்ணாகுளம் துரத்திநாடு போட் கிளப், காரிச்சான் போட் கிளப், ஐஸ்வர்யா போட் கிளப் ஆகிய 4 அணிகள் பங்கேற்றன.
பாம்பு வடிவிலான படகை வீரர்கள் துடுப்புகளை ஒரே மாதிரியாக இயக்கியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த போட்டியில் 4:17 இலக்கை கடந்து வெற்றி பெற்ற எர்ணாகுளம் தொரத்திநாடு போட் கிளப் அணி நேரு கோப்பையையும் 800,000 ரூபாய் பரிசையும் தட்டிச் சென்றது. முன்னதாக போட்டியை கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். ரோஜர்ஸ் கோப்பை சர்வதேச டென்னிஸ் தொடரில் ஃபெடரர் மற்றும் அலெக்சாண்டர் ஸ்வர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் போபண்ணா இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடர் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் சுவிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் பெல்ஜியம் வீரர் ராபினை எதிர்த்து விளையாடினார். தொடக்கத்தில் இருந்தே தனது அனுபவம் கலந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஃபெடரர் 6-3, 7-6 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மற்றொரு அரையிறுதியில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வரவ் உள்ளூர் வீரர் டெனிஸுடன் பல பரீட்சை நடத்தினார். தொடக்கத்தில் இருந்தே நேர்த்தியாக விளையாடிய அலெக்சாண்டர் 6-4, 7-5 என நேர் செட்டில் வெற்றி பெற்றார். இறுதிப் போட்டியில் ஃபெடரர் அலெக்சாண்டர் பல பரீட்சை நடத்த உள்ளனர். இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா குரோஷியாவின் இவான் டோகிக் இணை தென்னாப்பிரிக்காவின் ரவின் கிளாசன் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணையை எதிர்த்து மோதியது. இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 4-6 என போபண்ணா இணை தவறவிட்டது. அடுத்த செட்களில் தனது ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போபண்ணா இணை 7-6, 11-9 என்று கைப்பற்றி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 169 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை வென்றது. இங்கிலாந்து சென்றுள்ள 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான இந்திய அணி அந்நாட்டு அணியுடன் 2 டெஸ்ட் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் 2 ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. இரு அணிக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணியின் கேப்டன் பிருத்வி ஷா மற்றும் ராணா களமிறங்கினர். இந்த இணையில் பிருத்வி ஷா 26 ரன்களிலும் ராணா 4 ரன்களிலும் வெளியேறினர். அவரை தொடர்ந்து களமிறங்கிய சுபம் கில் அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அபாரமாக விளையாடிய அவர் 19 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் உட்பட 147 ரன்கள் எடுத்து அசத்தினார். அடுத்து வந்த அபிஷேக் ஷர்மா 31 ரன்னில் வெளியேறினார். மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க இந்திய அணி 50 ஓவர்களுக்கு 7 விக்கெட் இழந்து 327 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 328 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்காக கொண்டு இங்கிலாந்து வீரர்கள் களமிறங்கினர். அதிகபட்சமாக இங்கிலாந்து அணியில் டாம் பேண்டான் 59 ரன்கள் எடுத்தார். மற்ற வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் வெளியேறினர். முடிவில் 40வது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 150 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 169 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்திய அணி. இந்தியா தரப்பில் கம்லேஷ் நாதர்குடி 3 விக்கெட்டுகளும் அபிஷேக் ஷர்மா சுபம் கில் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். வெற்றியின் மூலம் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் 3-0 என இந்திய அணி முன்னிலை வகிப்பதுடன் தொடரையும் வென்றது. சதமடித்து அசத்திய சுபம் கில் ஆட்டநாயகன் விருதை வென்றார். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் உசன் ஃபொலாட் காயத்தால் தடமுருண்டு மைதானத்தில் சரிந்து விழுந்தார். இதனால் தனது கடைசி போட்டியில் பதக்கம் இல்லாமல் ஏமாற்றத்துடன் விடைபெற்றார். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் லண்டனில் களை கட்டுகிறது. இதில் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் ஜமைக்கா அணி சார்பாக மின்னல் வேக மனிதன் உசைன் போல்ட் கலந்து கொண்டார். இதுதான் போல்ட்டின் கடைசி போட்டி என்பதால் அரங்கம் முழுவதும் ரசிகர்களால் நிரம்பி வழிந்தது. போட்டி ஆரம்பித்ததும் துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த தோட்டா போல் வீரர்கள் அனைவரும் சீறி பாய்ந்தனர். இதில் ஜமைக்கா அணி வீரர் உசைன் போல்ட் கடைசி 100 மீட்டர் நிறைவு செய்வதற்காக ஓட்டத்தை தொடங்கினார். தனக்கே உரித்தான பாணியில் அசுர வேகத்தில் மற்ற வீரர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றியை நோக்கி முன்னேறும் போது உசைன் போல்ட்டிற்கு இடது தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது. வலியால் துடித்த போல்ட் மைதானத்திலேயே தடம் புரண்டு சரிந்து விழுந்தார். இதனால் அரங்கமே அதிர்ச்சியில் உறைந்தது. இந்த போட்டியில் 37.47 வினாடிகளில் இலக்கை கடந்த பிரிட்டன் அணி தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. பிரிட்டனுக்கு இதுதான் முதல் தங்கம் என்பது கூடுதல் சிறப்பாகும். உலக சாம்பியன்ஷிப் தொடரில் 11 தங்கம் உட்பட 14 பதக்கம், ஒலிம்பிக்கில் 8 தங்கம் என சாதனை நாயகனாக வலம் வந்த உசேன் போல்ட் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல் கடைசி போட்டியை நிறைவு செய்யாமல் விடைபெற்றது ரசிகர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது.
நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் போல்ட் நடப்பு சாம்பியன் அந்தஸ்தை பறிகொடுத்து வெண்கலப் பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது முதல் தமிழகத்தில் பரவலாக சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று காலை முதல் கனமழை பெய்தது. சென்னையில் எழும்பூர், சோழிங்கநல்லூர், நுங்கம்பாக்கம், வல்லசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர், வண்டலூர், வாலாஜாபாத், மதுராந்தகம், பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதேபோல் திருச்சி மாவட்டம் துறையூர், மணப்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. மேலும் விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் மதுரை மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு கனமழை பெய்ததால் வில்லாபுரம் பகுதியில் மரம் ஒன்று சாய்ந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாளை மறுநாள் சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் மதுரை விமான நிலையம் பின்புறம் உள்ள சுற்றுச்சுவர் சுமார் 50 அடி தூரம் வரை இடிந்து விழுந்தது. சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த இடத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் பெருங்குடி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாளை நிலவிருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். சென்னையில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். மதுரை அதிகபட்சம் 34, குறைந்தபட்சம் 26. கோவை அதிகபட்சம் 32, குறைந்தபட்சம் 23. திருச்சி அதிகபட்சம் 35, குறைந்தபட்சம் 26. சேலம் அதிகபட்சம் 33, குறைந்தபட்சம் 24. நெல்லை அதிகபட்சம் 36, குறைந்தபட்சம் 27. ஊட்டி அதிகபட்சம் 17, குறைந்தபட்சம் 12. புதுச்சேரி அதிகபட்சம் 33, குறைந்தபட்சம் 26. கன்னியாகுமரி அதிகபட்சம் 31, குறைந்தபட்சம் 26. நாகர்கோவில் அதிகபட்சம் 32, குறைந்தபட்சம் 26. டெல்லி அதிகபட்சம் 34, குறைந்தபட்சம் 27. மும்பை அதிகபட்சம் 30, குறைந்தபட்சம் 27. கொல்கத்தா அதிகபட்சம் 31, குறைந்தபட்சம் 27. பெங்களூர் அதிகபட்சம் 28, குறைந்தபட்சம் 21. திருவனந்தபுரம் அதிகபட்சம் 29, குறைந்தபட்சம் 25. இனி சர்வதேச வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். கொழும்புவில் அதிகபட்சமாக 30, குறைந்தபட்சமாக 25. பெய்ஜிங் அதிகபட்சம் 31, குறைந்தபட்சம் 22. சிங்கப்பூர் அதிகபட்சம் 29, குறைந்தபட்சம் 25. சிட்னி அதிகபட்சம் 22, குறைந்தபட்சம் 10. பாரிஸ் அதிகபட்சம் 27, குறைந்தபட்சம் 18. லண்டன் அதிகபட்சம் 23, குறைந்தபட்சம் 16. துபாய் அதிகபட்சம் 43, குறைந்தபட்சம் 35. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த ஒரு மணியில் இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.